கவனிடாக்கண்ணா, இங்க பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, x plus y equal to 8, x minus y equal to 4 எனில் y மதிப்பு என்ன? இப்ப 4 விடை கொடுத்திருக்காங்க, இல்ல எது சரியான விடை? இப்ப இது வந்து என்னன்னா, நம்ம வந்து சமன்பாடை வந்து தீர்க்கணும். கரெக்டா, என்ன பண்ணணும், இந்த சமன்பாடுகளை நம்ம தீர்க்கணும். தீர்க்கறதுக்கு வந்து மூன்று முறை சொல்லி கொடுத்திருக்கு, ஞாபகம் இருக்கா? என்னென்ன முறை சொல்லுங்க பாக்கலாம். பிரதியீடு முறை, ரைட்டா? நீக்கல் முறை, நடிக்கணும், நீக்கல் முறை. அடுத்தது என்ன சொல்லலாம், பிரதியிடுதல் முறை. என்ன முறை? பிரதியிடல் முறை. அடுத்தது என்னது? குறுக்கு பெருக்கல். அடுத்தது என்னது? குறுக்கு பெருக்கல் முறை. சரி அடிக்கணும், நீக்கல், எலிமினேஷன் மெத்தட், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட், பெருக்கல். சரியாடா கண்ணா, புரியுதா? இப்ப கவனிங்க, இப்ப எக்ஸாம்ல வந்து கொஞ்சம் பட்டுன்னு செய்யணும். செய்யணும்னா இப்ப கொஞ்சம் புத்திசாலித்தனத்தையும் யூஸ் பண்ணணும், அப்புறம் கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைங்களுக்கு நான் அப்புறம் சொல்லி தரேன். டிமேடு கொஞ்சம் இத மாதிரி சொல்லிடலாம், எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 8. அடுத்த என்ன கொடுத்திருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4. எனக்கு எதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும், ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அப்போ ஒய் கேன்சல் ஆகக்கூடாது அப்படின்ற கான்செப்ட் டக்குன்னு மனசுக்குள்ள வந்துடணும். அப்ப எது கேன்சல் ஆகணும், எக்ஸ் கேன்சல் ஆகணும். அப்ப இது சமன்பாடு 1, இது என்னது சமன்பாடு 2. இந்த ரெண்டாவது சமன்பாடை எதால மல்டிப்ளை பண்ணிக்கிறோம்னா மைனஸால பெருக்கிக்கிறோம். இந்த சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடை எதால பெருக்கிறோம், மைனஸால பெருக்கிறோம். மைனஸால பெருக்கிறதுனா நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், ஏன்னா அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குறிகளுக்கு எதிராக வரணும் குறி. இங்க என்ன இருக்கு, பிளஸ் இருக்கா? அப்ப இது என்னவா மாறிடும், மைனஸா மாறிடும். இங்க என்ன இருக்கு, பிளஸ் மைனஸ் இருக்கா? அப்ப இது என்னவா மாறிடும், பிளஸ்ஸா மாறிடும். இங்க என்ன இருக்கு, பிளஸ் இருக்கா? அப்ப இது என்னவா மாறிடும், மைனஸா மாறிடும். புரியுதடி கண்ண, மைனஸால மல்டிப்ளை பண்றோம், பெருக்கிறோம் அப்படின்னா பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ். இப்ப பாருங்க ரெண்டாவதுல இங்க பிளஸ் இருக்கா, இங்க மைனஸா மாறிடுச்சா? இங்க மைனஸ் இருக்கா, பிளஸ்ஸா மாறிடுச்சா? இங்க பிளஸ் 4 இருக்கா, இங்க மைனஸ் 4. இப்ப பாருங்க எளிமையாயிடும், உன்னுடைய வேலை வந்து ரொம்ப ஈஸி ஆயிடும். இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். பிளஸ் ஒய் பிளஸ் ஒய் ஒத்த உறுப்புல என்ன பண்ணும், கூட்டணும். அப்ப எத்தனை ஒய், 2 ஒய், 2 ஒய் ஈக்குவல் டு 8 கழித்தல் 4. 8ல 4 போச்சுன்னா என்னது, 4, ரைட்டா? ஒய்யோட மதிப்பு தானே நம்ம கண்டுபிடிக்கணும், அப்ப என்னது, ஒய் ஈக்குவல் டு 4. இங்க பெருக்கல்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பெருக்கல் போட தேவையில்லை, புரியுதுங்களா? இங்க பெருக்கல் போட்டா எக்ஸ் மாதிரி ஆகும், அதனால நம்பரும் இந்த மாறியும் வரும்பொழுது இடையில எந்த குறியும் இல்லாம தான் நம்ம எழுதணும். அதனால 2 ஒய்னு எழுதணும், புரியறதுக்காக இங்க இன்ட்டு போட்டேன். இப்ப பெருக்கல்ல இருக்க 2 இந்த பக்கம் வந்தா என்ன, அது வகுத்தல் 2. அப்போ ஒய் ஈக்குவல் டு நடிக்கணும், 2. டக்குன்னு ஆன்சர் வந்துருச்சா? இதுக்கு இன்னொரு இது சொல்லலாம், இங்க பாருங்க, 2y = 4. ஒய் தானே கண்டுபிடிக்கணும், அப்ப டிவைடட் பை 2, டிவைடட் பை 2, 2 2 கேன்சல் பண்ணிட்டா என்ன வரும், ஒய். 2 2 2 2 4, y = 2. புரியுதா? இதுலயே 2 நான் சொல்லி தந்துறேன், புரியுதா? புரியல அடிக்கணும். இப்ப நம்ம வந்து ஒரு மெத்தடுக்கு போலாம், சரியா? என்னன்றது நல்லா கவனி. நீக்கல் முறை தான் இப்ப நம்ம பார்த்தது. நம்ம பார்த்தது என்னது, நீக்கல் முறை, சரியா? இது இன்னும் கொஞ்சம் அடுத்தது பிரதியிடல் முறை. அடுத்தது என்னது, பிரதியிடல் முறை. இது என்ன முறை, நீக்கல் முறை. ஆக்சுவலா நீங்க எப்படி செய்வீங்க அப்படின்னா, நல்லா கவனி, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 8, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 8 அப்படின்னு ஒண்ணு. குழந்தைங்களுக்கு இதை பார்த்தோன்னே இது கேன்சல் பண்ணிடணும்னு தோணும். அப்ப 2x, சாரி சாரிங்க, 4, ரைட்டா? அப்ப என்ன வரும், 2x ஈக்குவல் டு 8 2 10 10 2 12. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, டிவைடட் பை 2னா, புரியுதா? இங்க 2 டிவைடட் பை, அப்ப 12, ரைட்டா? இங்க என்ன வருது, 6, எக்ஸ் ஈக்குவல் டு 6. அடுத்து இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 6 கொண்டு போய் இதுலயா பிரதியிடணும். ஆக்சுவலா இப்படி தேவை இல்லையே, இது போட்டி தேர்வுன்றனால. இப்ப தீர்க்கன்னு சொல்லியிருந்தா நம்ம இப்படி தீர்த்திருப்போம். எதனுடைய மதிப்பு கேட்கறாங்க, ஒய்யோட மதிப்பை கேட்டாங்க. அதனாலதான் நான் என்ன பண்ணேன், இந்த முறையை எடுத்தேன். புரிஞ்சுதா அடிக்கண்ணே? ஏன் மைனஸ் ஆல பெருக்குனேன்னு தெரிஞ்சுதா? இப்ப புரியுதா? இப்ப எக்ஸா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் கொண்டு வந்து என்ன பண்ணுவ நீ, ஏதாவது ஒரு இதுல பிரதியிடுவீங்க. எப்படி, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 8, எக்ஸுக்கு என்னது 6, 6 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 8, ஒய் ஈக்குவல் டு 8 பிளஸ் 6 இந்த பக்கம் வந்தா மைனஸ் 6, அப்போ ஒய் ஈக்குவல் டு 2. இவ்வளவு அது வேகமா செய்ய தெரியறவங்க இல்ல மிஸ் எனக்கு இதுதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இந்த மைனஸ் ஆல பெருக்கிறது கஷ்டமா இருக்கும், எனக்கு இது எளிமையா இருக்கும், பெருசா இருந்தாலும் நான் வேக வேகமா செஞ்சிருவேன், இதை சூஸ் பண்ணிக்கோ, தப்பு கிடையாது. நான் தான் திரும்ப சொல்றேன், போட்டி தேர்வுன்றது வேகத்தை அடிப்படையா கொண்டது, அதனால நீ வேகமா எதை செய்யறியோ அந்த மெத்தட் சூஸ் பண்ணிக்கோ. இப்ப இது என்ன முறை, நீக்கல் முறை. இது என்ன முறை, நீக்கல் முறை. அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம், பிரதியிடுதல் முறை. அடுத்தது நடிகன்னு பார்க்கலாம், பிரதியிடல் முறை. இங்க பாருங்க, எக்ஸ்
plus y equal to 8. ரைட்டா? அடுத்தது என்னது? x minus y equal to 4. பிரதியிடுதல் அப்படின்னா ஏதாவது ஒரு சமன்பாடை நம்ம நீங்க எடுத்துக்கோங்க. அந்த சமன்பாடை ஒரே ஒரு மாறியை கொண்டு இருக்கிற மாதிரி எழுதிக்கணும். இப்ப நமக்கு எந்த மாறி வேணும்? y. எந்த வேரியபிள் வேணும்? y. அப்ப இந்த சமன்பாடு முழுசும் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா y-ஆ மாத்தினா பரவாயில்ல. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன், ஏதாவது ஒரு சமன்பாடை. இப்ப நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்? இதை எடுத்துக்கிறேன், y-ஆ மாத்தணும். நல்லா கவனி. அதனால நீ என்ன பண்ணிக்கணும்? x = எழுதணும். x = 8. இந்த பிளஸ் y இந்த பக்கம் போகும்போது என்னவா மாறும்? மைனஸ் y. அப்ப x = 8 மைனஸ் y ன்னு வருது. இதையும் இன்னொரு விதமா செஞ்சு பார்க்கலாம் பாரு. அதான் சொல்றேன், ஒவ்வொன்றுக்கும் முறை இருக்கு. இப்ப நமக்கு என்ன வேணும்? x equal to இருந்தா வேணும். ஏன்னா x தான் என்ன பண்ணணும்? நீக்கணும். இந்த இடத்துல பிரதியிடணும். புரியுதா? x தான் என்ன பண்ணணும்? y ன்னு மாத்தணும். அப்ப பிரதியிடறோம் x இருக்கிற இடத்துல. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ப உனக்கு என்ன வேணும்? இங்க x னுடைய மதிப்பு வேணும். அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம்? x plus y minus y. இடது கை பக்கம் என்ன போட்டேன்? மைனஸ் y கூட்டணும். அப்ப வலது கை பக்கமும் எதை கூட்டணும்? மைனஸ் y கூட்டணும். ஏன் மைனஸ் y போட்டா x போடாத? ஏன்னா எனக்கு வேணுங்கிறது x னுடைய மதிப்பு தான் வேணும். x in terms of y. x வந்து y இன் மதிப்பை கொண்டு எழுதுற. அப்ப x equal to என்னது? 8 minus y. பாருங்க, இது ஒரு விதம், இது ஒரு விதம். புரிஞ்சுது அடிக்கணே? இது ஒரு விதம், இது ஒரு விதம். ரெண்டு விதமா செஞ்சிருக்கேன். எந்த விதத்துல வேணாலும் இசை. இப்ப இதை கொண்டு வந்து இந்த ரெண்டாவது சமன்பாட்டுல நான் என்ன பண்ண போறேன்? பிரதியிட போறேன். x equal to என்னது? 8 minus y. இந்த x இருக்கிற இடத்துல நீ என்ன போட போற? 8 minus y minus y equal to 4. அப்ப இங்க என்னது? 8 minus y minus y equal to 4. ஒத்த உறுப்புகளா? இது ரெண்டு ஒத்த உறுப்புகளை என்ன பண்ணும்? கூட்டணும். அப்ப 8 minus 2y equal to 4. ரைட்டா? அடிக்கணும். அடுத்தது என்ன வேணும் நமக்கு? y தான் வேணும். அப்ப 8 இந்த 4 இந்த பக்கம் வந்தா என்னவா மாறும்? மைனஸ் 4ஆ மாறும். இந்த 4 இந்த பக்கம் வந்தா என்னவா மாறும்? மைனஸ் 4ஆ மாறும். இந்த மைனஸ் 2y இந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 2y-ஆ மாறும். சரியா? அப்ப 2y ஈக்குவல் டு 8 கழித்தல் 4 என்னது? 4. அப்ப y ஈக்குவல் டு 4/2 2. சரியா? அடிக்கணும். புரிஞ்சுதா? புரியுதா? புரியலையா? இப்ப பாருங்க, இதுவே இன்னொரு விதமான சொல்ல. இப்ப இந்த x plus y ல இருந்து x கண்டுபிடிச்சோமா? x minus y ல இருந்து x கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சுது அடிக்கணும். x minus y ல இருந்து நீ என்ன கண்டுபிடிக்கலாம்? x கண்டுபிடிக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு நிமிஷம் கிளியர் பண்ணி. இப்ப கவனி, நல்லா கவனிக்கணும். இப்ப கவனி, இதே x plus y equal to 8, x minus y equal to 4. இப்ப இதுல இருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்? x கண்டுபிடிக்கிறேன் பாரு. x equal to என்னது? 4 plus y. நான் வந்து முதல் இதுல இருந்து கண்டுபிடிச்சேன். இப்ப இது இந்த இடத்துல என்ன பண்ணணும்? நீ x இருக்கிறதுல என்ன பண்ண போற? 4 plus y. அப்ப 4 plus y plus y equal to 8. அப்ப 4 plus y என்னது? 2y equal to என்னது? 8. அப்ப 2y equal to 8. இந்த பிளஸ் 4 இந்த பக்கம் போனா என்ன ஆகும்? மைனஸ் 4. அப்ப 2y equal to 4 divided by 2 divided by 2 என்னது? y equal to 2 2 2 4 வந்துருச்சு. அடிக்கணும். புரியுதா? புரியுதா? புரியலையா? அடுத்தது குறுக்கு பெருக்கல் முறை. என்னது? குறுக்கு பெருக்கல் முறை. ஆனா குறுக்கு பெருக்கல் முறை வந்து இந்த சால்விங்க்கு அந்த அளவுக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியலடா கண்ணே. ஆனா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, குறுக்கு பெருக்கல் முறைக்கு கத்துக்கோ. நீ என்ன பண்ணிக்கோ? கத்துக்கோ. கத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் எளிமையா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு சிலருக்கு குறுக்கு பெருக்கல் முறை வந்து ரொம்ப படபடன் வேகமா செய்யற குழந்தைங்களும் இருக்குது. இன்னொன்னு இன்னொரு மெத்தடும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். அதனால நான் அந்த மெத்தடையும் சொல்லி கொடுத்துறேன். இங்க கவனி, நல்லா கவனிக்கணும். இப்ப கவனி, இடிமேல இப்ப கவனி, x plus y equal to 8, x minus y equal to 4. இதை எப்படி எழுதிக்கணும்னா, x plus y இந்த பிளஸ் 8 இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும்? மைனஸ் 8. ஈக்குவல் டு 0 வர மாதிரி முதல் எழுதிக்கணும். x minus y plus 4 இந்த பக்கம் வந்தா என்னது? மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்ப இதனுடைய கெழுக்களை எழுதணும். அதுவும் எந்த கெழுவுல இருந்து தொடங்கணும்னா, y யோட கெழுவுல இருந்து தொடங்கணும். அது இதை கீழே எழுதிக்கோங்க.
x minus y minus 4 equal to 0. இப்படி எழுதிட்டே ஈஸி. இப்போ இது என்ன, அது y-னுடைய கெழு என்ன plus 1, இந்த y-ஓட கெழு என்ன minus 1. சரியா அடிக்கணும். அடுத்தது என்ன இருக்குது minus 8, அடுத்தது என்ன இருக்குது minus 4. அதுக்கப்புறம் x-ஓட கெழு என்னது 1 1. அதுக்கப்புறம் இந்த y-ஓட கெழு இங்க எழுதுறீங்களா அதை மறுபடியும் நீ ரிப்பீட் பண்ணணும். இப்படி எழுதிக்க. சரியா அடிக்கணும். நல்லா புரிஞ்சுதா எதுல இருந்து தொடங்கணும், y-ல இருந்து தொடங்கணும். இப்போ இதை விட்டுருங்க, இதை விட்டுரு, இது வேண்டாம் நமக்கு, இது ரெண்டும் தான் இப்ப. சரியாடாக்கண்ணா, முத y பிளஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு மைனஸ் எட்டு மைனஸ் நாலு, அடுத்தது எக்ஸோட கெழு, அதுக்கப்புறம் இந்த ஒய்யோட கெழுவை ரிப்பீட் பண்ணணும். ப்ரொசீஜர் பிரகாரம் செய்யணும்னா இது எக்ஸ், புரியுதா, இது எக்ஸ், இது ஒய், இங்க வந்து மாறிலி, அப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஆனா இப்ப எனக்கு ஒய் மட்டும் வேணும்ன்றதுனால நான் என்ன பண்றேன்னா இதை எடுத்துக்கிறேன். சரியா, ஒன்னு பெருக்கல் இங்க பாருங்க, ஒய் பை ஒன்னு பெருக்கல் மைனஸ் எட்டு என்னது மைனஸ் எட்டு, அடுத்தது மைனஸ் ஒன்னு பெருக்கல் மைனஸ் நாலு மைனஸ் நாலு ஈக்குவல் டு ஒன்னு பை, இதை பெருக்கலாம் ரைட் அடிக்கண்ண, சாரி சாரி இங்க மைனஸ் ஒன்னு வரும், மைனஸ் நாலு இல்ல, ஒய்யோட கெழு தானே எழுதணும், ஒன்னு மைனஸ் ஒன்னு, அதனால இங்கே என்ன எழுதணும் ஒன்னு மைனஸ் ஒன்னு தான் எழுதணும். சாரி டாக்கண்ணா, அப்ப என்ன வரணும், மைனஸ் ஒன்னு பெருக்கல் ஒன்னு என்னது மைனஸ் ஒன்னு, இங்க இல்ல இங்க இல்ல, புரியுதா, ஒன் பை ஒன்னு பெருக்கல் மைனஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு ஒன்னு மைனஸ் ஒன்னு, நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல ஒய் பை மைனஸ் எட்டு, இந்த கழித்தல் வந்து இதுலயே இருக்குது, இந்த ஃபார்முலாலேயே இருக்குது, மைனஸ் மைனஸ் நாலு, அடுத்தது என்ன ஆயிடுது, இது வந்து கான்ஸ்டன்ட் டம், புரியுதா, மாறிலி ஒன்னு பை இந்த எழுதுனால ஒன்னு பை இத பெருக்கு, மைனஸ் ஒன்னு பெருக்கல் ஒன்னு மைனஸ் ஒன்னு, அடுத்தது ஒன்னு பெருக்கல் ஒன்னு ஒன்னு, இந்த மைனஸ் வந்து ஃபார்முலாலேயே இருக்கிறது. அப்ப என்ன வரும், ஒய் பை மைனஸ் எட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன பிளஸ் பிளஸ் நாலு ஈக்குவல் டு ஒன்னு பை, ஒத்த உறுப்புகளை கூட்டுறோம், மைனஸ் ஒன்னையும் மைனஸ் ஒன்னையும் கூட்டினா என்ன மைனஸ் ரெண்டு. அப்ப என்ன வரும் நமக்கு அடுத்தது, ஒய் டிவைடட் பை மைனஸ் எட்டு பிளஸ் நாலு, குறிகள் மாறி வந்தா என்ன பண்ணும் கழிக்கணும், எட்டுல நாலு போச்சுன்னா நாலு, என்ன நாலு மைனஸ் நாலு, அடுத்த என்னது ஒன்னு பை மைனஸ் ரெண்டு. சரியா அடிக்கணும். அப்ப என்ன வரும், மைனஸ் மைனஸ் என்ன பண்ணிடலாம் கேன்சல் ஆகும், அப்ப என்ன வரும் ஒய் பை நாலு ஈக்குவல் டு ஒன்னு பை ரெண்டு. இப்ப இது பண்ணிக்கலாமா, ஆக்சுவலா இப்படி டைரக்டாவே நீ பண்ணிக்கலாம், புரியுதா, இது ரெண்டால கேன்சல் ஆகும், இது ரெண்டால கேன்சல் ஆகும், அப்போ ஒய் ஈக்குவல் டு ரெண்டுன்னு வரும். கொஞ்சம் முடியலன்னா டூ ஒய் ஈக்குவல் டு ஒன்னு பெருக்கல் நாலு நாலு, அப்போ ஒய் ஈக்குவல் டு என்னது நாலு பை ரெண்டு, ஓ ரெண்டு 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 நாலு, புரிஞ்சுதா அடிக்கணும். இப்ப இது நான் சொன்ன ஒய் பை நாலு ஈக்குவல் டு ஒன்னு பை ரெண்டு, இப்ப என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு, இங்க என்ன வரும் ஒண்ணுன்னு வந்துடும், அப்ப என்னது ஒய் பை ரெண்டு ஈக்குவல் டு ஒன்னு பை ஒண்ணுன்னு வருது, அப்போ ஒய் ஈக்குவல் டு என்னது ரெண்டு, புரியுதாடாக்கண்ணா. அதனால இந்த இடத்துல இப்ப எக்ஸ் சப்போஸ் கண்டுபிடிக்க சொல்லி இருந்தாங்கன்னா என்ன பண்ணிருக்கணும், இது ரெண்டையும் பெருக்கி போட்டுருக்கணும், இது ரெண்டையும் பெருக்கி குறுக்கு பெருக்கல் பெருக்கி எதோட சமப்படுத்துறோம், இந்த மாறிலியோட சமப்படுத்துவோம். புரிஞ்சுதா அடிக்கண்ணே, புரியுதா புரியலையா, வெரி குட் ராக்கா.